ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்கள் மாஸ்டர். ஓகே, இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே போவோம். ஸோ இந்த கடை வந்து எப்போ நடந்துச்சுன்னா, அதாவது இந்த இது அதாவது இந்த கடையோட இறுதி கட்டம்தான் வருஷம் தெரியும். அதாவது 1980 to 1983 வரைக்கும் இந்த இறுதி கட்டம் நடந்துச்சு, இந்த கடையோட இறுதி கட்டம். ஸோ இது அதுக்கு முன்னே இது நடந்திருக்கலாம், மேபி ஒரு 20 வருஷம் முன்ன அதுக்கு முன்னே நடந்திருக்கலாம். ஸோ இது என்ன, இந்த கதை எப்படின்னா, சீர்காழியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 30 to 35 கிலோமீட்டரில் ஒரு ஜமீன்தார் இருக்கார் அந்த காலகட்டத்தில். ஸோ நினைக்கிறேன் இது 66 வருஷம்னு வச்சுக்கிறோமா. ஸோ 66 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கதை. ஒரு ஜமீன்தார் இருக்காரு. ஸோ இந்த ஜமீன்தாருக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஆனால் இவர் பரட்டில் வந்த ஜமீன்தார் மாதிரி கிடையாது. இவர் வந்து ரொம்ப நல்லவரா, ஜனங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்பாராம். அதனால் ஊர் மக்கள் யாரைச்சும் இதே ஜமீன்தார் பற்றி நினச்சி தப்பா பேசினா சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா இவர் வாரி வாரி வழங்குற ஒரு ஜமீன்தார், பரத்தில் வர்ற மாதிரி கிடையாதுங்க. சரிங்களா, பரத்தில் வந்து அது வந்து மேபி அது வந்து ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான கேஸாக இருக்கும். ஆனால் காமிக்கிறதெல்லாம் ஜமீன்தார் கட்டவங்களாக சொல்லி காமிப்பாங்க. பரத்தில் வந்து வர ஜமீன்தாரெல்லாம் கட்டவன் தான் அந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது ஒரு வெரி ஐசோலேட்டட் கேஸாக இருக்கும். ஸோ இன்னும் ஒன்று, இந்த ஜமீன்தார் கான்செப்ட் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்ல விரும்புகிறேன். கேட்டால் ராஜ பரம்பரைன்னு சொல்கிறாங்க. சாரி, ஜமீன்தாருங்க வந்து ராஜ பரம்பரை கிடையாதுங்க. ஜமீன்தார் யாருன்னா, இவங்க நிறைய நிலங்கள் இருப்பாங்க. இன்னும் ஒன்று உங்களுக்கு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயத்த சொல்கிறேன்னே, மோசோட ஜமீன்தார்னு பிராமினுங்க. அப்பம் இங்கே நல்லா ஓசனம் பண்ணி பாருங்க, பிராமினுங்க எப்படி அங்கே வந்து தகாத செயல்களெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒருத்தவங்களை குடும்பப்படுத்துறதோ இது ஏன்னுமா, அங்கே பிரம்மகட்டி தோசம்னா ரொம்ப பயப்படுவாங்க பிராமணனுங்க. பிரம்மகட்டி தோசம், அதாவது ஒரு மனுஷனை கொன்று இல்லாட்டி இது தும்பர்ட்டி வர்றது தான் இந்த பிரம்மகட்டி தோசம்னு சொல்லுறது. ஸோ இது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ எப்படி அங்கே வந்து அக்கிரமக்காரங்களாக இருப்பாங்க? அவங்களுக்கு இது கேள்வி விளங்குதுப்பா, பிராமணிங்க எப்படி மாஸ்டரும் அங்கே வந்து ஜமீன்தாரம் ஆக முடியும்னு. இவங்க தான் ஆக முடியும்ப்பா. ஏன்னா இவங்க வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய ராஜாக்கள் இருக்காங்க. ராஜாக்கள் வந்து என்னாதன்னா, இவங்க என்னாச்சும் போய் பூஜைகள் பண்ணியிருப்பாங்க இவங்க குடும்பத்தாருங்க. அதுக்கு பதில் இவங்களுக்கு வந்து நிலங்களாக வாரி கொட்டியிருப்பாங்க. சிம்பிள், இல்லாட்டி என்னாச்சும் இவங்களுக்கு வந்து ஒரு வைத்தியமோ இல்லாட்டி ஒரு சொல்யூஷனோ கொடுத்துருப்பாங்க அந்த ராஜாங்களுக்கு. அதனால இவங்களுக்கு வாரி நிலங்களை கொட்டியிருப்பாங்க. சிம்பிள், புரியுதா? ஸோ யாருக்கு ரொம்ப இந்த நிலங்களை கரிச்சிருக்கோம்? ஏற்கனவே இருக்கிற ராஜ வம்சத்துக்கிட்ட இருந்து யாருக்கு ரொம்ப நிலங்களை கரிச்சிருக்கோம்? இந்த மாதிரி பிராமணங்களுக்கு தான். ஏன்னா பிராமணுங்க வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நலன் தானம் பண்ணணும், கோதானம் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் நிறையா பண்ணியிருப்பாங்க இந்த பிராமணுங்க. ஸோ காலம் போக்கில் அவங்க ஜமீன்தாருங்களாக ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட நிலங்களை வச்சுக்கிட்டு சொத்துக்களை வச்சுக்கிட்டு ஜமீன்தாருங்களாக ஆயிட்டாங்க. ஸோ சிம்பிள், சரிங்களா? புரிஞ்சிருச்சா கான்செப்ட் வந்து ஜமீன்தார் கான்செப்ட்? ஸோ ஜமீன்தார் ராஜ பரம்பரை கிடையாது, சரிங்களா? ஜமீன்தார் ராஜ ஏதோ ஒன்று கேசஸ் தான் உண்மையான ராஜ பரம்பரைலேருந்து வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கேசஸ் தான் இருக்காங்க. கூகுள் பண்ணுங்க, உண்மைய ராஜ பரம்பரையிலிருந்து வந்து ஜமீன்தாரங்கள் பூஜை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது பிச்சைவரம் ஜமீன்தாருங்க. சாம்பிள் வந்து பிச்சைவரம் ஜமீன்தாருங்க, சரிங்களா? ஓகே, இது இப்போ கடைக்குள்ளே போவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இது டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் போல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த சீர் அப்போ அந்த ஜமீன்தார் வந்து அட்டாமே ரொம்ப நல்லவர். இவருக்கு வந்து இவருக்கு என்ன குறைன்னா, 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லை, சரிங்களா? குழந்தையே இல்லை. ஸோ ஊர் மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு இது ஜமீன் ஒரு வம்சமே இல்லாமல் ஆயிரும், இந்த மாதிரி என்ன நீங்கள் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க.
சோ அதே மாதிரி ஜமீன்தார் இன்னொருவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அரமணிக்கு கூட்டிட்டு வராரு, அதாவது இது ஜமீனுக்கு கூட்டிட்டு வராரு. சரிங்களா, அந்த ஜமீன் பங்களாவுக்கு கூட்டிட்டு வராரு. இது வந்து பர்ஸ் மனைவி, அவங்க வந்து ஆப்ஜெக்ஷன் காமிச்சாங்களா என்னன்னு இல்லைங்க. ஏன் நம்ம பர்ஸ் மனைவி ஏற்கனவே இவர் வந்து ரொம்ப நல்ல பாப்பா, அதை சொல்றது இவர் நல்ல ஜமீன்தார் இவர். ஆனா போக போக என்ன சொல்லி என்ன மாறுனுச்சோ தெரியல, இவர் அவங்க குடும்பத்துக்கு செஞ்ச ஒரு செயல்னால தான் இந்த ஜமீனே அழிய போகுது. அதாவது ஊர் மக்களுக்கு கிடையாது, ஊர் மக்கள் இது வரைக்கும் அவர் நல்லவர்னான்னு சொல்லுவாங்க. இப்போ 2023 ஆயிடுச்சு, இது வரைக்கும் நல்லவர் தான் சொல்லுவாங்க அந்த ஜமீன். ஸோ அவர் குடும்பத்துக்கு பண்ண செயல் தான் அந்த வம்சமே அடியோட போச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ இந்த இது ஸோ சில மாதங்கள்லையே இது அதாவது ரெண்டாவது பொண்ணு கர்ப்பமா இருக்கா, ஜமீன்தாருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஜமீன்தாருக்கு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியமோ தெரியல, 3 மாசம் அதுலேருந்து 3 மாசம் கழிச்சு ஜமீன்தார் அம்மா, அதாவது முதல் ஜமீன்தார் அம்மாவுக்கும் இது கர்ப்பமா இருக்காங்க. இது வந்து என்னதான்னு தெரியல புரியல. ஆனா என்ன சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 2 கர்ப்பிணிங்க ஒரு பங்களால இருக்கக்கூடாதுன்னு. ஸோ இது இப்போ ஜமீனுக்கு பரவாயில்ல, இன்னொரு பங்களா இருக்கு ஏற்கனவே. என்னமோ அவர் நிலப்பரப்பு ரொம்ப பெருசு இந்த ஜமீனுக்கு வந்து. ஸோ அதில் இன்னொரு பங்களாவை கட்டி வச்சுருக்காங்க ஏற்கனவே, அவங்கள்ட்ட முன்னோடிங்க கட்டி வச்சுருக்காங்க, இன்னொரு சொகுசு பங்களாவை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இது பாதி இது வேலை ஆளுங்க வர சேர்த்து அந்த பங்களாவுக்கு மொடல் டேரக்டாக அனுப்புகிறார். ஆனால் இந்த ஜமீன்தார் போய் அடிக்கடிக்கு பார்க்குறாரா இல்லைன்னு இல்லை. அவர் வந்து எப்பயுமே 2வது பொண்டாட்டிக்கிட்ட தான் இருப்பார். ஏன்னா 2வது பொண்டாட்டி மல்ல கர்ப்பத்தணிச்சா. ஸோ அந்த கர்ப்பத்தணிச்சனால தான் அவருக்கு வந்து ஒரு அப்பான்னு ஸ்தானம் வரப்போகுதுன்னு சொல்லி 2வது பொண்டாட்டி தான் இவர் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருப்பார். சரிங்களா, அதே மாதிரி மொத பொண்டாட்டி ரொம்ப கவலை பிடிக்கிறான்னு இல்லை. என்னமோ அவங்களுக்கு இது வேலை செய்கிற ஆளுங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஜமீன் அம்மாவை ஜமீன்தார் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, இந்த மாதிரி ஜமீன்தாரை வந்து பார்க்கலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நினைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது 2வது பொண்டாட்டி ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருக்கிறான். சரிங்களா, ஜமீன்தாருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அது பிறகு 3 மாசம் கழிச்சு மொத பொண்டாட்டி ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருக்கிறான். இது ஜமீன்தாருக்கு சந்தோஷமானா தெரியலங்க, ஜமீன்தார் ரொம்ப மாறிட்டா இருப்ப. ஸோ ஜமீன்தாருக்கு என்ன நினைக்கிறான்னா, அவரை ஸோ சொத்து பிரிவினா பிரச்சனை வரும், அதுதான் மல்ல நினைக்காரு ஜமீன்தார். சரிங்களா, ஐயானா அப்பா அவராக இருந்தாலும் வார வார வயிற்றில் பிறந்திருக்காங்க இந்த 2 ஆண் வரிசைங்களும். சரிங்களா, ஒரே வயிற்றில் பிறக்கலை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். அதாவது நல்லா இது அது கூடி இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். இந்த ஜமீன்தாரம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜோசியக்காரரை பார்க்குறாரு. அந்த ஜோசியக்காரர் வந்து என்னதோ துபாக்கூர் ஜோசியக்காரோ என்னதோ தெரியல. யாரும் அந்த காலத்துலலாம் ஜோசியக்காரங்க இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க நிறையா பேர். மாஸ்டர் கேட்டிங்கன்னா கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்க, நிறைய பேர் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஜோசியக்காரங்கன்னா நிறைய துபாக்கூர் ஜோசியக்காரங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஜமீன்தார் போய் பார்த்துருக்காரு. ஸோ அந்த துபாக்கூர் ஜோசியக்காரர் என்ன போய் பெரிய குண்டு போட்டானா, மொத 2வது பிள்ளை வந்து
இது அதாவது இது நார்மலி ஜோசியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி சொன்னால் பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சொல்லிடுவாங்கங்க. அந்த ஜோசியக்காருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ரெண்டாம் தரம் தான் பிடிக்கும்னு. ஏன்னா நம்ம சரியாக போய் பார்க்கறதே இல்லைங்க, அந்த பிள்ளைய கூட பிறந்த பிள்ளைய கூட சரியாக பார்க்கறது இல்லை. போய் இது முதந்தர இது முதந்தர ஜமீன்தரமாகவும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைய கூட சரியாக போய் பார்க்கறது இல்லை. ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்டே தான் கிடக்கிறாரு இந்த ஜமீன்தாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இவங்க சொல்லிடுவாங்கங்க அவங்களுக்கு என்ன. அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிறைய சன்மானங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஏ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஜோசியக்காரங்க. அதாவது இப்போ மாஸ்டரே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் மாஸ்டர் உண்மையாக சொன்னால் பிடிக்காதுங்க. அது பிறகு மாஸ்டர் பொய் சொல்லணுமான்னு மாஸ்டர் வந்து அதை சொல்லாமே இருக்க அவாய்ட் பண்ணுவேன். அந்த விஷயத்தை சொல்லாமே இருக்க வாய்ப்பு அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம சொன்னால் இது அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க, மல்லு கட்டுவாங்க மாஸ்டர்கிட்ட அந்த மாதிரி இருக்காது மாஸ்டர்ன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் அந்த மாதிரி தான் ஆகும். மாஸ்டர் சொன்னது எந்த காலத்துலேயும் இது பழிக்காமல் இருக்கிறதே இல்லை, அந்த மாதிரி தான் ஆகும். மாஸ்டர் சிஷ்யர் புள்ளியவங்களும் தெரியும் அந்த விஷயம், மாஸ்டர் சொன்னால் கண்டிப்பாக நடந்துடும்னு சொல்லி. ஆனால் சில பேர் ஒட்டுக்கவே மாட்டாங்க, இல்லை மாஸ்டர் அந்த மாதிரி இருக்காது மாஸ்டர். சரி என்ன இது வச்சு நீங்கள் அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறேன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இருக்காது. என்ன பாயிண்ட்டை வச்சு நீ சொல்கிற அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி கேட்டால் இருக்காது 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 அவங்கக்கிட்ட பதில். ஸோ இதே மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒரு ஆள் அந்த ஜோசியக்காரரை மாட்டியிருக்காங்க. ஏன்னா சும்மா டுபாக்கூர்னு சொல்லக்கூடாதுங்க. சரிங்களா, சும்மா டுபாக்கர்னு மன்னிச்சுக்கோங்க, சும்மா டுபாக்கூர் ஜோசியர்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட மாட்டியிருக்கலாம். என்னமோ மாஸ்டருக்கு அனுபவம் இருக்கு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னு கேட்குறீங்க ஜோசியக்காரரு, இந்த மதல்ட இது மதல் அதாவது ரெண்டாம் தரம் இது நீடிக்கும், ரெண்டாவது வம்சம் மூலியமாக தான் இந்த ஜமீன் நீடிக்கும். ஆனால் முதல் குழந்த மூலியமாக முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்த மூலியமாக இந்த ஜமீன் வந்து அழிஞ்சிரும். அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆறாவது வருஷம் இது தோங்குனுச்சேன்னா இன்னும் அந்த குழந்தையும் அம்மாவும் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜமீன் அழிஞ்சிரும் சொல்லி சொல்கிறாருங்க. சரிங்களா, ஜமீன் அழிஞ்சிரும். இதுக்கு வந்து ஜமீன்தாருக்கு வந்து இது இது பண்ணுறாரா கவலை பிடிக்கிறான்னு இல்லைங்க, அவர் சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா அவரோட மைண்டில் வந்து ரெண்டாவது பொண்டாட்டி வர குழந்தை ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது பொண்டாட்டி தானே மனசில் இருக்கு. இப்போ தெரிஞ்சிருச்சா அந்த ஜோசியக்காரரு. ஏன்னா விதி அந்த மாதிரி தான் போகணும்னு கூட இருக்கு. ஒரு ஆள் அந்த ஜோசியக்காருக்கு தெரியும் விதி இந்த மாதிரி தான் உன் ஜமீன் அழியணும்னு சொல்லி இருக்கோ. நீ இருக்கலாம். சரி கடைக்குள்ள மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, இவரே அது யார்கிட்டையும் சொல்லலைங்க. இன்னும் அந்த பக்கமே அந்த சொகுசு பங்களா அதாவது முதல் இது பொண்டாட்டி இருக்கிற சொகுசு பங்களாவுக்கும் அங்க பிள்ளைக்கும் பார்க்கறது போகிறதே இல்லைங்க, பார்க்க போகிறதே இல்லை. இது இவங்க இதில் தான் ரெண்டாவது பொண்டாட்டிக்கிட்ட தான் அங்கேயே தான் இருக்கிறது. பாசத்தை முழுதும் ரெண்டாவது பொண்டாட்டி மகனுக்கு தான் காட்டுறது, முதல் தரம் பையனுக்கு காட்டுறதே இல்லைங்க ஜமீன்தார். பாருங்க என்ன மாதிரி அவருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அஞ்சு வருஷம் அதாவது அஞ்சாவது வருஷம் முடிய போதுங்க. ஜமீன்தார் போய் சொல்கிறாரு முதல் தரம்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை. ஆனால் எந்த தாய் வந்து விட்டு கொடுக்கும் பிள்ளைகிட்ட பிரிஞ்சு போகணும்னு சொன்னால், அதெல்லாம் முடியாது, நானும் என் மகனும் இந்த ஜமீன்லேயே இருக்கிறோம் அதாவது இந்த பங்களாவில். அது ஆக்சுவலியே அந்த வீடு தான் ஜமீன் சொல்லுவாங்கங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜமீன்லேயே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் உங்கள் ஜமீனுக்கு போங்க என்ன சொல்லி சொல்லிடுறாங்க.
இது ஜமீன்தாரு கோவமா இது போயிடுறாங்க. ஆனா இது என்ன ஆகுதுன்னா, ராட்டு ராட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வந்து அந்த புள்ளிய தூங்கிட்டு இருக்கும் போது அந்த புள்ளிய பிரிச்சு கூட்டிட்டு போ. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த புள்ள இல்லாம ஜமீன்தார் அம்மா ஓன அழுகுறாங்க, ஓன அழுகுறாங்க. அந்த புள்ளி எங்க போய் வச்சாரோ தெரியலங்க, சொந்தக்காரங்க கிட்ட வச்சாரோ இல்லாட்டி எங்கேயும் ஆசிரமத்தில் வச்சுட்டாரோ தெரியலங்க. சரிங்களா, ஓன்னு அழுகுறாங்கங்க. ஸோ ஆனால் ஜமீன்தார் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஜமீன்தார் வேலைட்டான்னு சொல்லி. ஜமீன்தார் கிட்ட இது ஜமீன்தார் வந்து வரும்போது ஜமீன்தார் கிட்ட சட்டிய பிடிச்சி கேட்குறாங்க, என் புள்ள எங்கடா, என் புள்ள எங்க. அப்போ ஜமீன்தார் வர வழி இல்லாமல் சொல்லிட்டேன், நான் தான் பிரித்தேன், அவனால் எனக்கு உயிர் போயும் ஏனுமா அந்த இது ஜோசிக்கர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உயிர் போயிருமா ஜமீன்தாருக்கு மதத்தாரம் புள்ளனால. ஏன் கண்டம் இருக்கான் இன்னும் ஜமீன்தார் அழிஞ்சிரோமா. ஸோ இது உன் கூட உன் புள்ள இருந்தானா என் உயிர் போயிடும், இன்னும் இந்த இது என் ஜமீனை இப்போ அழிஞ்சிரும், ஜமீனோட வம்சம் அழிஞ்சிரும் அவனை சொல்லி. ஏ அதனால நான் பிரித்து வாரத்தில் இருக்க வச்சுருக்கிறேன். ஆனால் இது இந்த பதில் வந்து அவங்க கேட்க வேண்டிய பதில் கிடையாது, இன்னும் டிப்ரெஸ்க்கு போகிறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த ஜமீன்லேயே தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க. அந்த பங்களாவில் அதான் ஜமீன், அதான் அதான் ஜமீன் சொல்லுவாங்க, பங்களாவை தான் ஜமீன் ஆக்சுவலி. ஏதும்மா ஜமீன்தாருங்கெல்லாம் நிறைய பெரிய வீடு தான் வச்சுருப்பாங்களா, அதாவது பங்களா லெவலில். ஸோ இந்த பங்களா கூட ஒரு மூணு மாடி பங்களா, மத ரெண்டாவது பொண்டாட்டி வர பங்களா கூட மூணு மாடி பங்களா, அந்த மாதிரி இதை மூணு மாடி பங்களா. ஆனால் பெரிய விஷயங்க அது வந்து, பெரிய பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம். அது ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருந்தாரு அந்த ஜமீன்தார். ஸோ இந்த மாதிரி அந்த ஜமீன்லேயே அவங்க தூக்கு மாட்டி இதே தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க. ஸோ இதுவரை கதை முடிஞ்சிருச்சா மாஸ்டர்னு சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க. கொஞ்சம் நாள் போயிட்டுனே அந்த ஜமீனில் வேற மதத்தாரம் இது கொண்டாட்டி இருக்கிற ஜமீன் இது 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 வேலைக்காரங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் மேலே வேலை செய்ய போகிறதில்ல ஐயா, நாங்கள் போய் ஏன் என்னதுன்னு கேட்டால் இந்த மாதிரி அவங்க எழுதி அவங்களோட வசிக்கிற அறைக்கெல்லாம் வந்து ராத்திரி டொக் 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 டொக்னு தட்டி என் மகனை பார்த்தீங்களா என்ன கேட்குறதா, யாரு ஜமீன்தார் அம்மா. ஒன்று ஓடு ஒப்பாறு வச்சுக்கிட்டு அந்த இது இது உள்ளுக்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஜமீன் உள்ளுக்கு, இது வந்து ஜமீன். ஸோ இந்த மாதிரி என்ன, சரி ஜோசிக்கார் என்ன சொன்னார், அந்த பையன் வந்து அங்கே அம்மாவோட இருந்தால் தானே எனக்கு வந்து இது ஆபத்து, சரி இப்போ வந்து அந்த பையனை வந்து எடுத்துகிட்டு வந்தோம். சரி அவர் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க, மரடாரட்டோட போன பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஜமீன்லேயே வைக்கிறாரு, வேலைக்காரங்களையும் வைக்கிறாரு. ஆனால் இந்த பையன் என்ன மாதிரி இருக்கிறான், நான் சுச்சுவேஷனில் ஒரு பிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அப்போ பார்த்தாலும் அங்கே அம்மாவோட ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டு பிட்டு பிடிச்ச மாதிரி இது செய்யல. இது இது வந்து அந்த ஜெமி அந்த ஜெமீனில் இருக்கிற வேலைக்காரங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவரை ஹேண்டில் பண்ணுறாருக்கு இந்த ஜமீன்தார். ஆனால் ஜமீன்தார் வந்து ஒன்றுமே கண்டுக்கிறதே இல்லைங்க. ஆனால் அந்த இது ஆத்மாவோட தொல்லை நின்று அடு நின்றுச்சுங்க, அடு நின்றுச்சு. ஆனால் இந்த பையன்தான் ஒரு பிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பையனுக்கு ஒரு 16 வயசு ஆகுது, அப்போ கூட அந்த மாதிரி தான் அவங்க அம்மா ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டு பிட்டு பிடிச்ச மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு அப்படி தான் இருப்பாங்க. கடைசியில் 3வது மாடியிலேருந்து தாண்டி இறந்துடுறாங்க, தாண்டி இறந்துடுறோம் பிடிச்சி இறந்துடுறோம் இது ஜமீனில் 3வது மாடியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு இந்த இது வந்து போய் இவங்க இது இவங்க வழக்கம்படி எரிக்கணுமா, இந்த ஜமீன் வழக்கம்படி வெளிக்கணுமா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொறிச்சு வைக்கிறாங்க, என்ன காரணம் தெரியல பொறிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அடுப்பு இருக்கிட்ட அமானுஷமான ஒரு புயல் வந்து வீசுதுங்க அந்த கிராமத்தில்.
வரட்டனால கிராமத்தை வாசிங்கெல்லாம் ஜமீன்தார் வீட்டு முன்னுக்கு நிற்கிறாங்க. ஐயா வெளியே வாங்க, ஐயா வெளியே வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜமீன்தாரும் வெளியே வராரு. ஐயா நீங்கள் வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டுறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா சுருக்கா இருக்கு. அங்கே வந்து எப்படின்னா அந்த பூனை அப்படியே மண்ணால் மாலை ஏந்திரிச்சு இப்போ மண்ணு மாலை இருக்குங்க. ஆனால் பூனைலாம் உப்பி போயிருக்கு, மண்ணு மாலை ஏந்திரிச்சு இது இருக்கு. ஸோ இது வந்து மறுபடியும் குழி தோண்டி பொறைக்கிறாங்கங்க. ஆனால் அது மறுபடியும் நடக்குது, மறுபடியும் நடக்குது, மறுபடியும் பொறிக்கிறாங்க, மறுபடியும் நினைக்கிறேன். கடைசியில் இவங்க சரி இது வந்து ஜமீன் வழக்கம்பறி பண்ணாதனால தான், அதாவது ஜமீன் வழக்கம்பறி என்னன்னா இது எரிக்கணும், ஸோ நம்ம எரிச்சிருவோம் சொல்லி கடைசியில் எரிச்சிடுறாங்க. இது வந்து முடிஞ்சிருச்சா மாஸ்டர்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா, இல்லை ஒன்றும் கடை முடியல. அது பிறகுதான் இன்னும் ஒரு வித்தியாசமான அமானுஷமான புயலை வீசுது. அமானுஷமான புயல் வீசுது. இது அதாவது எல்லா இது அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் வீட்லேயோ ராத்திரி கதவு தட்டுற சட்டை கேட்குது. இவங்க திறந்து பார்த்தா வீடில் நடந்து போகிறது யாருன்னா கையும் ரெண்டும் கையும் கூட்டிக்கிட்டு போ நடந்து போகிறதுன்னா நான் ஜமீன்தார் அம்மாவும் அவங்க மகனும் ஒரு பிட்டு பிடிச்ச மாதிரி அப்படியே நடந்து போகிறாங்க. அப்படி பிட்டு பிடிச்ச மாதிரி நடந்து போகிறாங்க. இதை பார்த்து மறுபடியும் போய் நிற்கிறாங்க ஜமீன்தார் வீட்டில் முன்னுக்கு. சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த ராத்திரிலேயே ஜமீன்தாருக்கு ஒரு கனவும் வருது. நான் உன் வம்சத்தை அடி ஜமீன்தார் அம்மா ஜமீன்தார் கனவுல வராங்க. நான் என் மகனையும் உன்னால் இறந்துட்டான், நானும் உன்னால் தற்கொலை பண்ணிக்கிட்டேன், என் மகனும் இறந்துட்டான், அது அவனை சரியாக பார்க்காம நீ நல்லா பார்த்துருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், உன்னை மன்னிச்சிருப்பேன், பிரிச்சதுக்கு மன்னிச்சிருப்பேன். ஆனால் நீ அவனையும் நல்லா பார்க்காம அந்த மாதிரி தான் பண்ணாருங்க. இவர் பார்க்குறதே இல்லை அந்த பையனை, வேலைக்காரங்க தான் பார்த்துக்குவாங்க. இது பார்க்காம கடைசியில் அவன் அவனும் இறந்துட்டான். உன் வம்சமே நான் அடியோட அழிச்சிடுறேன், உனக்கு நிம்மதினு ஒன்று இருக்கவே இருக்காது உன் வாழ்க்கையில் சொல்லி சபடம் வருது. அந்த இது ஜமீன்தார் அம்மாவோட ஆத்மா சபடம் வருது தனுவில். இது ஏன்றிச்சனை ஒன்றும் ஒரு இது தகவலும் இவருக்கு வருது. என்ன அதனா அங்கே அந்த கிராமத்தில் வந்து ஒரு மர்மமான ஒரு நோய் வர பரவிருச்சுங்க, ஒரு தொழு நோய் மாதிரி பரவிருச்சு கிராமத்தில். இது வந்து போய் எல்லாமே ஜமீன்தார்கிட்ட இந்த மாதிரி என்ன இந்த ஜமீனு இந்த ஆத்மா அழிச்சிரும் போலன்னு சொல்லி, இது வந்து இந்த ஜமீன்தார் அம்மா வர ஆத்மா வர செயல் தான் சொல்லி, இவர் வந்து உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா இது இவரை வந்து உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்திருக்காரு, மந்திரவாதியை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த மந்திரவாதி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஜாடியில் அரைச்சிடுறாங்க ரெண்டு ரெண்டு ஆத்மாயும். அப்போ அந்த மந்திரவாதி சொல்லியிருக்காரு, இது ஒன்றே நம்ம வந்து கடலில் போய் நடு கடலில் போய் போட்டுருவோம், இல்லாட்டி ஒரு மயான பூமியில் போய் பொடிச்சிடணும், அதுக்கு இறுதி சரங்கெல்லாம் பண்ணி பொடிச்சிடணும். எப்படி ஒரு புணத்துக்கு இறுதி சரங்கெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி இதை பொடிச்சிடணும். ஸோ இது இதில் கூட அந்த ஜமீன்தார் எடுத்த டிசிஷனை தான் இவர் கடைசியில் இந்த வம்சமே அழிஞ்சிருதுங்க. ஜமீன்தார் வந்து கடலுக்கு போக கஷ்டப்பட்டுக்கிட்டு ஜமீன்தார்னா சரி இந்த கிராமத்தில் இருக்கிற சுருக்காலேயே நம்ம பிடிச்சிருவோம் சரிங்களா,
ஸோ இவரை இந்த ஜமீன்தார் ரெண்டு கையாளுங்க ஒன்றும் அந்த மந்திரவாதி போய் அந்த இதில் பொடிச்சிடும். ஆனால் அப்பயும் அந்த இது இந்த தப்பிட்டவரி இந்த ஜாதியை அரைச்சி திறந்துட்டா அந்த ஆத்மா வந்து அது ஒரு சபத்தை நிறைவேற்றிடுவோம் சொல்றாருங்க. சபதத்தை நிறைவேற்றிடும். ஆக்சுவலி கடல்ல வீசிருந்தா தான் இந்த பேஸ். நம்ம கடல்ல யாரும் போய் அதுக்காக போய் தோண்ட மாட்டாங்க, ஆமாவா இல்லையா? நடுக்கடல்ல போட்டுறதான் பெஸ். இந்த மாதிரி நிறைய கடைகள் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இது மண்ணில் போய் புடைச்சி கடைசியில் அது வெளியாகிற கடை தான் நிறைய நடந்திருக்கு. இது நிறைய வாட்டி இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு. இந்த ஜமீன்தார் விஷயத்தில் கூட இந்த மாதிரி தான் தப்பு நடக்குது. ஸோ இது புரிச்சிட்டோம். இந்த கதை முடிஞ்சிருச்சா மாஸ்டர்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் முடியலப்பா, ஒரு 3 வருஷம் கழிச்சு. இந்த 3 வருஷம் நல்லா இருக்குப்பா. அந்த கிராமமும் சுவைச்சுமா இருக்கு, யாருக்கும் நோய் நொடி இல்லை, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஜமீன்தார் பையன் கூட 20 வயசு ஆயிருச்சு அந்த நேரத்தில். அதான் இந்த 2வது தரம் மகனுக்கு தான் 20 வயசு ஆயிருச்சு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் எங்கேயோ டூருக்கு போறேன்னு சொல்லி போறான். ஆனா வரம் இது டூருக்கு போறேன்னு சொல்லி போறான். ஆனா அதுக்கு முன்னே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு டூருக்கு போகாத முன்னுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஜமீன்தார் ஒரு அலட்சியம் தான். அதான் பாருங்க, அந்த இது அதான் சுற்றி சுற்றி அடிக்கும்னு சொல்லுவாங்க. கர்மா வந்து உங்களை சுற்றி 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 அடிக்கும் எப்படியானாலும். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த கிராமத்தில் வந்து ஒரு வயசானவர் இறந்துட்டாருங்க. அது குழி போட்டோண்டு அவங்களும் ஒரு வழக்கம் இது பிடிக்கணுமா. ஸோ குழி தோண்டும் போது கரிசியில் அந்த கடப்பா வந்து அந்த ஜாதி மலை பட்டுருதுங்க. அந்த இடத்துல தோண்டிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்க்க போனால் ஒரு இதுக்க ஒரு கல் சமாதியாச்சும் என்னாச்சும் கட்டியிருக்கணும் அந்த ஜமீன்தார். அது பண்ணலை. ஸோ அது இன்னும் ஒரு தப்புங்க, ஜமீன்தார் பண்ண தப்பு. சரி, கடலில் போடலை, ஏன் அது மேலே என்னாச்சும் ஒரு சமாதியாக இவர் வந்து எழுப்பக்கூடாது? சரியா? சரி, சமாதி வேணாங்க, ஒரு கல் இது பிளாட்ஃபார்ம் ஆச்சு எழுப்பியிருக்கலாம்ல, அது மேல யாரும் தோண்டாம இருக்கிறதுக்கு. அதுவும் பண்ணல. ஜமீன் நினைச்சா முடியும், செஞ்சிருக்கலாம், ஆனா அதுவும் இந்த ஜமீன்தார் பண்ணல. அதனால அது அந்த கருப்பார் வரையிற போது ஒரு கருப்பு புகை புடு 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 புடுன்னு வெளியாகுதுங்க. கருப்பு புகை கருப்பு புகை வெளியாகணும் சொன்னா அது டேபிள்னு அர்த்தம். பெரிய ஒரு டைமண்ட் அர்த்தம். அது வந்து பெரிய ஒரு முனின்னு அர்த்தம். கருப்பு புகை வெளியாகணும் சொன்னா இது இப்போ இன்னும் டீப். இது வந்து ஒரு இதே டிப்ஸ் மாஸ்டர் கொடுக்குறேன். கருப்பு புகை இந்த மாதிரி வெளியாகணும் சொன்னா அது ஒரு பெரிய இது ஆக்ரோஷம் இருக்கு, ஆக்ரோஷமா இருக்கிற ஒரு முனின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் டெவல், டீமன். சரி, இந்த மாதிரி ஆகுது. ஸோ அவங்க ஒன்றும் பொறுப்பேற்ற, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க அந்த வெட்டியானுங்க. ஆனால் கதை அப்படியே மாறி வாய்ப்பேச்சால் மாறி 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 கடைசியில் எங்கே போகுதுன்னா, அந்த ரெண்டு இது போனாங்கள கூட இது போனாங்கள அந்த பிடிக்கும் போது அந்த ஜாடியை அவங்கக்கிட்ட எட்டிடுறது ஜமீன்தார்கிட்ட சொல்கிறேன். ஜமீன்தார் அழிச்சியுமா, அதான் 3 வருஷம் ஆச்சு, ஒன்றுமால அந்த ஆத்மா என்ன என்ன பண்ண போகுது சொல்லி விட்டுறாதீங்க. இது மறுபடியும் ஜமீன்தார் தப்பு பண்றார் இந்த விஷயத்துல. அதான் கர்மா அடிக்குதுங்க, கர்மா அடிக்குது, சுத்தி சுத்தி அடிக்கும் கர்மா. சோ இது இந்த மாதிரி ஒரு அலட்சியம் தான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அதான் டூருக்கு போனாலும் பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். உயிர் போயிச்சான்னு கேட்டீங்கன்னா, உயிர் போல, நல்லா தான் இருக்கிறான். ஆனா ஒடுக்க மால குழந்தையே உருவாகாதான் பையனுக்கு. பையனுக்கு ஆண்மை போயிருச்சுங்க அந்த ஆக்சிடென்ட்ல. அது சரியே பண்ண முடியாதா, சடைஞ்சிருச்சான், டோட்டலி போச்சான் அந்த ஆக்சிடென்ட்ல. வீட்டு ஜமீன்தார் கேள்விப்பட்டுட்டேனே, கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ண வாரம் கணக்கில். அதே மாதிரி ஒரு இது ஒரு ராத்திரி வந்து
ஜமீன்தார் இந்த இது அதான் ஒரு பெரிய டைனிங் டேபிளுங்க. ஜமீன்தார் அங்கே உட்க வேண்டா வெறுப்பாக வந்து சாப்பிட்றாரு. ஏன்னா உயிர் வாழ் நம்ம வேண்டா வெறுப்பாக வந்து சாப்பிட்றாரு. ஜமீன்தார் அம்மா அதாவது இளம் ஜமீன்தார் அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க. இவர் அப்படியே கையெழுதி பெனஞ்சி 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 வாயில் வைக்க ஓன்னு அழுகுறாரு போட்டுட்டு மறுபடியும். ஆனால் அங்கிட்டு இது ஜமீன்தார் அம்மாவோ கக்கன்னு சிரிக்கிறாங்க. என்னதான் சிரிக்கிறாங்களே, கனவு அழுதுகிட்டு இருக்கா இவங்க சிரிக்கிறாங்களே. உடனே சொல்கிறாங்க, பட்டியா உனக்கு வம்சமே இல்லாமல் பண்ணிட்டேன், அறுட்டுது இவட்டா இவனால தான் என் சந்தோஷமே போச்சு, இவளையும் முடிச்சிருவேன் சொல்லி கட்டிக்கிட்டு அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. ஜமீன்தாருக்கு இப்போ மண்டையில் அடிச்சிருச்சுங்க. இதுக்கு மேலே ஒரு டாமகம் பண்ணக்கூடாது. ஆனால் இது டூ லைட், நான் கேட்ட கேட்டுக்கிறேன் உங்களுக்கே தெரியும் அந்த கடைசியில் என்ன ஆகுதுன்னு. டூ லைட், ஜமீன்தார் இது போய் அந்த மன்றவடியை மறுபடியும் போய் பிடிக்கிறாரு. அவங்களுக்கு இது அந்த ராத்திரி வந்து அந்த ஜமீனில் வந்து காவலெல்லாம் வச்சுட்டு போகிறாருங்க. அவங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி காவலெல்லாம் வச்சுட்டு போகிறேன். ஆனால் இவங்க மன்றவடியோரை கூட்டிகிட்டு வர்றாரு, காடி வர இறங்குறாரு, கூட்டமாக இருக்கிறாங்க. என்ன ஆனிச்சுன்னா அடுத்த நாள் அதுக்கு அந்த ராத்திரியே அதான் போன ராத்திரியே ஜமீன்தார் அம்மா மாலேருந்து கீழே குடிச்சிட்டாங்க. மூணாறு மாடியிலேருந்து எப்படி அந்த பையன் குடித்து இறந்தானோ, அதாவது மொதற்தரமாக இது இது பையன் குடித்து இறந்தானோ ஆகணும், அவங்களும் குடித்து இறந்துட்டாங்க. அதுக்கு கடைசியில் நல்லடக்கம்லாம் பண்ணிவிட்டு அந்த மன்றவாதி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, உன்னை என் வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. என்னையா இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டா ஜமீன், அந்த ஆத்மா என்ன சபரம் விட்டுதோ அதை நிறைவேற்றிருச்சு, உங்களுக்கு இதுக்குமான வாரிசே பிறக்க போகிறதில்ல, இது உங்கள் வாரிசு இதுவரை அழிஞ்சிருச்சு, உங்கள் மகனுக்கு எந்த பொண்டாட்டி எந்த பொண்ணை கட்டி கொடுத்தாலும் அவன் வந்து அந்த பொண்ணையும் அனுப்பிக்க முடியாது, அந்த பொண்ணை வந்து கர்ப்பமாகவும் ஆக்க முடியாது. நீங்கள் அதாவது உங்களால் இன்னும் ஒரு குழந்தைய பொட்டுக்கலான்னா அந்த ஜமீன்தார் அம்மாவும் இறந்துட்டாங்க, உங்களுக்கும் வயசாயிருச்சு, ஸோ உங்களோட ஜமீன் இதோட அழிஞ்சிருச்சு. அந்த ஆத்மா இதுக்கு மேலே அந்த ரெண்டு ஆத்மாங்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது, ஸோ எனக்கும் இங்கே வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு ஜமீனுக்கு பெரிய ஒரு அடிங்க, பெரிய ஒரு அடி. அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஜமீன்தார் கவலையிலேயே தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்துடுறாரு அந்த ஜமீன்லேயே. அந்த ரெண்டாம் தரம் ஜமீன் தான் அதுலேயே இறந்துடுறாரு. ஜமீன்தார் பையன் வந்து கொல்லி வச்ச பிறகு அங்கே அப்பாவுக்கு கொல்லி வச்ச பிறகு அவனும் எங்கேயோ காணா போயிடுறான், எங்கேயோ கால்நடையாக போயிடுறான் ஜமீனோட நகனம். சரிங்களா, இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது 2023 ஆயிடுச்சு, அந்த அந்த ஜமீனோட வாரிசு அதான கடைசி அதான் ஜமீனோட பையன் எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த ரெண்டு இதுவும் இது என்னது ரெண்டு பங்களாவும் குட்டி சோறாக போயிருச்சு. இப்போ குட்டி சோறு மட்டும்தான் இருக்கு அந்த ரெண்டு பங்களாவும், அந்த பக்கம் யாரும் போகிறதும் இல்லை. ஜமீனோட நிலங்கள்லாம் எல்லாம் ஊர் மக்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க இதெல்லாம் எதனால நடந்துச்சுன்னா, இதுக்கு வந்து முக்கியம் கண்ணாண்ட யோசிக்கார் நம்ம மறுபடியும் நான் சொல்ல மாட்டேங்க. ஜமீன் தான் இவர் வந்து ரெண்டு பொண்டாட்டியும் நல்லா பாட்டு இருந்தா அந்த ஜோசியக்காரரும் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். சன்மானத்துக்காக நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். இதெல்லாம் தப்பெல்லாம் ஜமீன் மேலே தான் தப்பு. இவர் ஊருக்கே நல்லது பண்ணியிருக்கட்டும், ஆனால் சொந்த குடும்பத்துக்கு இவரை அநீதி பண்ணியிருக்காரு, அது மகா பாவங்கள் பண்ணியிருக்காரு. ஏன் ஒரு இப்போ இது தாயும் குழந்தையும் பிரித்து மகா பாவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ். லவ் யூ ஆல், லைக் போடுங்க ப்ளீஸ்.
தயவு செஞ்சு லைக் போடுங்க. இட்டுடன் மாஸ்டர் பாய்னு சொல்லிட்டு அடுத்த கதையை ரெக்கார்ட் பண்ணுங்க மாஸ்டர் பாய்.